மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட் உருவாக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்ட விழாவில் விஞ்ஞானியும் இஸ்ரோ முன்னாள் தலைவருமான சிவனை கௌரவப்படுத்தும் விதமாக விருது வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டத்திற்கு ராக்கெட் உருவாக்கும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாக கூறினார். மேலும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவது தொடர்பாக பலதரப்பட்ட ஆராய்ச்சிகள் முடிந்த பிறகு இரண்டு விண்கலங்களில் ரோபோக்களை அனுப்பி அதன் செயல்திறன்களை ஆராய்ந்து பாதுகாப்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் மனிதர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள் என்று தெரிவித்தார். ககன்யான் ப்ரோக்ராம் வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ப்ரோக்ராம் ஆகும். அதாவது மனிதர்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக விண்ணிற்கு அனுப்பி அங்கே வந்து 7 நாட்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணி அங்கே அவங்க சோதனைகளை செய்து பிறகு திருப்பி அதே மாதிரி பத்திரமாக வந்து பூமிக்கு கொண்டு வர மாதிரி உள்ள ஒரு டெக்னாலஜி ஆகும். அந்த மனிதர்கள் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு உள்ள ஒரு ராக்கெட் உருவாக்கணும், அது உருவாக்கி முடிந்து விட்டது.